தில்லி இந்தியா கேட்டிலிருந்து அமர் ஜவான் ஜோதி இன்று அங்கிருந்து எடுத்துச் செல்லப்பட்டு தேசிய போர் நினைவிடத்தில் உள்ள ஜோதியுடன் வைக்கப்பட்டது. 1914 முதல் 1921 ஆண்டு வரை முதல் உலகப் போரின் போது உயிர்நீத்த வீரர்களின் நினைவாக தில்லியில் இந்தியா கேட் நினைவு சின்னம் அப்போதைய பிரிட்டிஷ் அரசால் உருவாக்கப்பட்டது. 1971 ஆண்டு அங்கு அமர் ஜவான் ஜோதி நினைவு சின்னம் அமைக்கப்பட்டு அணையாவிளக்கு எரிந்து வந்தது. இந்நிலையில் 2019 ஆண்டு தில்லியில் மத்திய அரசு தேசிய போர் நினைவு சின்னத்தை உருவாக்கியது. இதில் 1947 ஆண்டு முதல் தற்போது வரை நாட்டிற்காக உயிர்நீத்த வீரர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கும் ஒரு அணைகா விளக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இரண்டு ஜோதிகளையும் ஒன்றாக இணைக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இதனையடுத்து 50 வருடங்களாக இருந்த அமர் ஜவான் ஜோதி ராணுவ வீரர்களின் கண்கவர் அணிவகுப்புடன் இன்று இடமாற்றம் செய்யப்பட்டு தேசிய போர் நினைவிடத்தில் உரிய ராணுவ மரியாதையுடன் வைக்கப்பட்டது. அப்போது முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் இசை வாத்தியங்கள் முழங்கப்பட்டன. That was lit from Amar Jawan Jyoti and marched towards the National War Memorial. जी, ये राष्ट्रीय युद्ध स्मारक विहंगम दृश्य था जो आपने देखा. और एक और बात यहाँ जोड़ देना चाहिए, जिस तरह से सोशल मीडिया पर और तमाम जगहों पर इन बातों को लेकर भ्रम की स्थिति पर फैलाई जा रही थी. इन निकाची को एयर मार्शल बालभद्र राधाकृष्णन तलमई तांगिनार. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஒட்டுமொத்த வீரர்களின் பெயர்களும் தேசிய போர் நினைவிடத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில் இந்த ஜோதி இணைப்பு நிகழ்ச்சியானது இன்று நடைபெற்றது. முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.